சொன்ன மாதிரியே ஜெயிலர் படத்துடைய செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட்டை தலைவரின் கட்டளை அப்படிங்கிற மாதிரி இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி ஜெயிலர் படத்துடைய ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் காவால பாட்டுடைய வைபே இப்போ வரைக்கும் குறையாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜெயிலர் படத்துடைய செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் வரும் அப்படிங்கிறதே ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஜெயிலர் படத்துடைய செகண்ட் சிங்கிளுக்கான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. சொல்லப்போனால் அந்த செகண்ட் சிங்கிளுக்கு வந்து ஹுக்கும் அப்படிங்கிறதான் டைட்டிலாக வச்சுருக்கிறாங்க. வர 17ஆம் தேதி, அதாவது ஜூலை 17ஆம் தேதி இந்த செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சொல்லப்போனால் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சின்னதாக ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹுக்கும் டைகருக்கா ஹுக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டைகரின் கட்டளை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஹுக்கும் மீன்ஸ் கட்டளையாமாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து அந்த ஹுக்கும் டைகருக்கா ஹுக்கும் அப்படிங்கிற ஒரு டைலாக்கே வந்து சொல்கிறாரு. சொல்லும் போதே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக பயங்கர கூஸ் பம்பாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், அந்த ப்ரோமோ வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிற்கும் போது அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கேங்கே வந்து நின்றுருக்குறாங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹுக்கும் அப்படிங்கிறது கட்டளை அப்படிங்கிறது எப்படி மீனிங்கோ அதே மாதிரி மலையாளத்தில் வந்து ஹுக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பனிஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அந்த ப்ரோமோ வீடியோலையுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மாதிரி பயங்கர கோபத்தில் கொலவெறியில் இருக்கும்போது சொல்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பாட்டுமே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அது பிடிச்சிருந்துருக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் செகண்ட் சிங்கிள் அந்த ஹுக்கும் டைகருக்கா ஹுக்கும் அந்த ஒரு பாட்டுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸுக்கு ஃபியூஷன் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.